Good morning and welcome to Vanakkam Tamizha. Vazhangavor Pumex Western Reefs, Udan Vazhangavor Levista Instant Coffee. Ashwat, maruthuva thurayila edhayala namu vandu munnetram appdin solli solluvom. Pudusa vandirukra indha navina sigichai murigal la vandirukla adha sollalam. Adu mattum illama oru noy varadhukku tadukkanum appdina kandipa thadupoosigal theva adha arimugapaduthraanga adha sollalam. Oru noya parisodhanai pandrathukaga nariya navina parisodhanai murigal la vandirukillaya adha sollalam. Adu mattum illama romba kadinamana aruvai sigichigala romba elumiya maatitaanga adha sollalam. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே ஒரு நவீன சிகிச்சை முறையை வச்சே வந்து ஒரு நோயை கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்களே இதுதான் மருத்துவத்துறையிலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றமா இருக்கு கரெக்டா சொன்ன பார்வதி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி சிம்பிளா சொல்லணும்னா நோய்களை கண்டறியறது துல்லியமா நோயின் தீவிரத்தை கணிக்கிறது அதற்கான சிகிச்சை முறைகளை எளிமைப்படுத்துறது குறிப்பா அறுவை சிகிச்சை முறையை தவிர்க்கிற விதத்துல எளிமையான நவீன சிகிச்சை முறைகளை பரிந்துரைக்கிறது நோயை வெற்றிகரமா குணப்படுத்துறது இது எல்லாமே இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில தான் அடங்கும் சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காகவும் நம்மளுடைய சந்தேகங்களை தீர்க்கறதுக்காகவும் அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர் ஒருத்தங்க தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சோ லெட்ஸ் வெல்கம் இன்டர்வென்ஷன் நியூரோரேடியாலஜிஸ்ட் டாக்டர் பெரியகருப்பன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் டாக்டர் சோ இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கறது எங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க டாக்டர் அது மட்டும் இல்லாம மருத்துவர்களுக்கும் பேஷண்ட்ஸ்க்கும் இது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன உபாதைகள் கஷ்டம் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடம்புலையோ தலையிலையோ ஏதாவது கட்டி இருந்தது அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் என்ன எனக்கு தலைவலிக்குது டாக்டர் எனக்கு வயிறு வலிக்குது டாக்டர் முதல்ல ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தலையில் ஒரு கட்டி இருக்கோ இல்லை வயிற்றில் ஒரு கட்டி இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கட்டி இருக்குது தலையிலையோ வயிற்றுலையோ எங்கேயோ கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லா கட்டிக்கும் மின்னால மாதிரி ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண தேவை கிடையாது சில கட்டிக்கெல்லாம் இந்த ஸ்கேன் மூலமாகவே கேத்லாப்லையோ இல்லை சிடி ஸ்கேன் மூலமாகவோ இல்லை அல்ட்ராசவுண்ட் மூலமாகவோ அந்த கட்டியை கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது வயிறை ஓப்பன் பண்ணாமல் பேஷண்ட்டை 90-100% ஆஃப் த டைம் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் பண்ணாமல் டே கேர் ப்ரொசீஜர் காலையில் வந்துட்டு அவங்க போயிட்டு திருப்பி ஈவினிங் அவங்க வீட்டு வேலையை பார்த்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பார்வதி வீட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் திரும்பி வீட்டில் போய் யூ கேன் ஹாவ் யுவர் டின்னர் நீங்கள் வீட்டில் போய் சாப்பிடலாம் யூ கேன் கேரி ஆன் யுவர் ஒர்க் அதுதான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி இதெல்லாம் வந்து அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர்ஸ் அதாவது பேஷண்ட் காலையில் வந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அதுதான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியோட இது ப்ரிடாமினன்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கனடா யூஎஸ் அந்த மாதிரி இருந்து இப்போ நம்ம ஊர்லேயும் ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஓகே டாக்டர் ஸோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பற்றி எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி இந்த பிரிவோடைய விளக்கம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அண்ட் அதே மாதிரி மருத்துவத்துறையில் இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜிஸ்டோடைய ரோல் என்ன டாக்டர் அஸ்வத் நீங்கள் நல்ல குவஸ்டின் கேட்டீங்க இன்டர்வென்ஷன் நியூரோ ரேடியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு சப் பிரான்ச் ஆஃப் ரேடியாலஜி இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ரேடியாலஜிங்கிறது இந்த ஸ்கேன் மூலமாக பார்க்குறது அப்புறம் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிங்கிறது சின்ன ஸ்கின் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது அதோட ஒரு சப் பிரான்ச் தான் இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி நியூரோ அப்படின்னாலே மூளையை குறிக்கிறது மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு நியூரோலஜிஸ்டையோ நியூரோ சர்ஜனையோ பார்ப்போம் என்ன பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு கை கால் வரலையா பேச்சு வர்றதுல பிரச்சனை இருக்கா இல்லை வாய் ஒரு பக்கம் கோணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதை அவங்க கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க இப்போ எந்த எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டிய ரிக்குயர்மெண்ட் ஆயிடுச்சு மூளையில் ஏதாவது ரத்த கட்டி ஏதாவது பாதிப்பு இருக்கா ரத்த குழாய் ஏதாவது இப்போ எந்த ஆர்கான் எந்த உறுப்பு ஃபங்க்ஷன் ஆகணும்னாலும் அதுக்கு ஒரு ரத்த குழாய் வேணும் ஒரு நரம்பு வேணும் அந்த நரம்பு அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ரத்த குழாயை அசஸ் பண்ணி அந்த ரத்த குழாயில் ஏதாவது பிளாக் இருக்கா ஒரு பைப் இருக்கும் ரத்த குழாய்ங்கிறது ஒரு பைப் மாதிரி அந்த பைப்பில் ஏதாவது அடைப்பு இருக்கா இல்லை லீக் ஏதாவது ஆகுதா அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர் தான் இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி மூளையில் ஏதாவது அடைப்பு இருக்கா லீக் இருக்கா அதை ட்ரீட் பண்ற மூளையை ஓபன் பண்ணாம ட்ரீட் பண்ற டாக்டர் தான் இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி அதே மாதிரி உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலுமே வந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியுமா டாக்டர் இதோட பரிசோதனை முறைகளை பத்தி சொல்லுங்க டாக்டர் நம்ம உடம்புல நான் சொன்ன மாதிரி எந்த உறுப்பு ஃபங்க்ஷன் ஆகணும்னாலும் ஒரு சுத்தமான ரத்த குழாய் ஒரு அசுத்த ரத்த குழாய் ஒரு நரம்பு மூணு பாகம் கண்டிப்பா இருக்கணும் ஸோ அதை கண்டுபிடிச்சு அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ரத்த குழாயில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ரத்த குழாய் இது சுத்த ரத்தம் இல்லை அசுத்த ரத்தம் அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி இல்லை நியூரோ ரேடியாலஜி மூலமாக சரி பண்ணலாம் இப்போ மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை இல்லை கழுத்துக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை இல்லை காலுக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை இல்லை முக்கியமான வயிற்றில் போகிற ரத்த குழாயிலையோ கிட்னிக்கு போகிற ரத்த குழாயிலையோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்ணலாம் வேறு மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குன்னா அதை இதில் பண்ண முடியாது
ஸோ ரத்த குழாயில் சுத்தமான ரத்த குழாயிலையோ அசுத்த ரத்த குழாயிலையோ ஏதாவது பிரச்சனை இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆஞ்சியோகிராம்னு ஒன்று பண்ணலாம். ஆஞ்சியோகிராம்ன்றது இந்த ஸ்கேன் மூலமாகவும் பண்ணிக்கலாம், ஊசி போட்டும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுனா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இப்போ நம்மளுக்கு பேச்சு வரதுல ஏதாவது பிரச்சனைனா மூளைக்கு போகிறதுல பாதிப்பு இருக்கும், இப்போ சளியில் ரத்தம் வருது அப்படின்னா நெஞ்சுக்கிட்ட இருக்க ரத்த குழாயில் பாதிப்பு இருக்கும், கிட்னியில் சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ கிட்னிக்கு போகிற ரத்த குழாய் அடைப்பு இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி ஒரு ஒரு பாகத்துக்கும் தனித்தனியாக டெஸ்ட் ஆஞ்சியோகிராம் பண்ணுறப்ப எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும், அதை சரி பண்ணலாம். இந்த மாதிரி ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உச்சி முதல் கால் வரைக்கும் எங்கே அடைப்பு இருந்தாலும் லீக் இருந்தாலும் அதை இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக சரி பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான கேள்வி டாக்டர், இது மூளையில் வந்து பிளாக் இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சர்ஜரி இல்லாமலே அது எப்படி நீக்கிறது, அதோட ப்ரொசீஜர்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பார்வதி, ரொம்ப நல்ல கேள்வி. இது இப்போ ரீசெண்டாக வந்து கூட வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அப்படின்னு வந்தது. வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அப்படின்னா உலக பக்கவாத தினம். பக்கவாதம்னா நம்ம உடம்புல ஒரு பகுதி, ஒரு கையோ ஒரு காலோ இல்லை ஒரு பக்கம் கை காலோ வராமல் போகிறது பக்கவாதம். அது எதனால் வருது அப்படின்னா மூளைக்கு, நம்ம மூளையில் பார்த்திங்கன்னா நாலு ரத்த குழாய் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ரெண்டு பின்னால் ரெண்டு, அந்த போகிற ரத்த குழாய் ஏதாவது அடைப்பு வந்துச்சுன்னா பக்கவாதம் வரும், அதைத்தான் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஹார்ட்டுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம பிரெயினுக்கு கொடுக்கறதில்ல. இப்போ ஹார்ட்டுக்கு இருக்கிறது ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம், இந்த மூளைக்கு வர பாதிப்பை பிரெயின் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். பிரெயின் அட்டாக், இப்போ ஏதாவது ப்ராப்ளம் கை கால் வரலையா, இமீடியட்டாக க்ரூஷியல் கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், விண்டோ பீரியட். வீட்டில் எங்கள் தாத்தாவோ பாட்டியோ இருக்கிறாங்க, ஒரு 60-70 வயசாகுது, 80 வயசாகுது, காலையில் எந்திரிக்கிறப்ப அவங்களால ஒரு கையை யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். எதுக்காக அப்படின்னா இது மாதிரி கை கால் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா மூளைக்கு போகிற ரத்த குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம், இல்லை அது லீக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இமீடியட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு மூளையில் ரத்த கசிவு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. ரத்த கசிவு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தாலே 90% ஆஃப் த டைம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஸோ ரத்த குழாயில் பெரிய ரத்த குழாய் சின்ன ரத்த குழாயின்னு ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. அந்த பெரிய ரத்த குழாய் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா உடனே இந்த ஆஞ்சியோகிராம் மூலமாக அந்த கிளாட்டை எடுத்துருவாங்க. எதனால் கை கால் வரலை அப்படின்னா இந்த ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தான் கை கால் வரலை. இதுல இம்பார்ட்டன்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர்லியர் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஓகே டாக்டர். பார்வதி, ஒரு மிஷின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எந்த பாகத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சரியா கண்டுபிடிச்சு உடனே வந்து அதை சரி செஞ்சிட முடியும். நம்ம உடம்புமே ஒரு மிஷின் மாதிரி தானே. ஸோ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு உறுப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சட்டுப்புட்டுன்னு திறந்து பார்க்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. அப்போதான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியோடைய நுட்பங்கள் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத டாக்டர் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி டாக்டர், இப்ப மூளையில ஏற்படக்கூடிய ரத்த கசிவை வந்து ஓப்பன் சர்ஜரி இல்லாமே குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மூளையில் ரத்த குழாய் இருக்கும், சுத்த ரத்த குழாய் அசுத்த ரத்த குழாய். இந்த ரத்த குழாயில் டென்ஷன் அதிகமாகறதுனாலோ இல்லை பிபி அதிகமாகறதுனாலோ இல்லை ரத்த குழாயிலே இருக்கிற பிரச்சனையினாலே ஒரு கட்டி வரும். அந்த கட்டிக்கு பேர் அன்யூரிசம்னு பேர். அன்யூரிசம்னா ஒரு பலூன் மாதிரி, குழந்தைங்க ஊதி விளையாடும்ல பலூன் மாதிரி, இந்த பலூனோட ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த பலூன் பெருசாகிறப்ப வெடிச்சிடும். இப்போ ஒரு கட்டி இருக்குது, சின்னதாக கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகிறப்போ இல்லை பிபி அதிகமாகச்சுன்னா அது வெடிச்சிரும். ஸோ அது வெடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டல் வர்றதுக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த ரத்த கட்டி லீக் ஆனதை ஆஞ்சியோகிராம், அதாவது மூளையில் ஏதாவது பிரச்சனைனாவே சார் மண்டை ஓட உடைப்பாங்க, எனக்கு அதுக்கப்புறம் உயிர் பிழைப்பனா அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி முறையில் தலையை ஓப்பன் பண்ணவே தேவையில்லை. உங்கள் முடியை ஷேவ் பண்ண வேண்டாம், தலையை ஓட்ட போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு சின்னதாக கையிலையோ தொடையிலையோ ஒரு சின்னதாக ஒரு ஊசி போட்டு ஒரு டியூப் மூலமாக மூளை வரைக்கும் ஒரு ரோட், இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரி போகிற மாதிரி ரோடு இருக்கும், அந்த ரோட் மூலமாக ஒரு டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல அந்த பலூன் இருக்கோ அதில் ஒரு ஒயர் மாதிரி, அந்த ஒயருங்கிறது இஸ் கால்ட் அஸ் காயில் பிளாட்டினம். இப்போ இது வந்து கோல்டை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது மாதிரி அந்த காயில் போட்டால் அந்த பலூன் அடைச்சிரும். குழந்தைங்க இப்போ இந்த கப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கப்பில் அந்த காயில் போட்டு மூடிட்டால் திருப்பி அது லீக் ஆகாது. ஸோ அந்த உயிர்
உயிர் அவங்களுக்கு உயிர் இழப்பை அவாய்ட் பண்ணலாம். ஸோ மூளையை ஓப்பன் பண்ண தேவையில்லை, தொட மூலமாகவே பண்ணிடலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ், இந்த ப்ரொசீஜரோட அட்வான்டேஜ் வந்து சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம். சூப்பர் டாக்டர், எங்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப ஈஸியா உங்களோட டெக்னிக்கல் சர்ஜரி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி டாக்டர் இது. ஒரு தாய்க்கு பிரசவத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரத்தப்போக்கு இருக்கு, அது வந்து ரொம்ப சீரியஸா கூட சில நேரத்துல இருந்தது. இது வந்து எப்படி இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில கட்டுப்படுத்துறீங்க டாக்டர்? பார்வதி, இப்ப நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எதனால அப்படின்னா, நேத்து கூட ஒரு பேஷண்ட் பார்த்தேன். இப்ப எதனால, இப்போ நார்மலா 20 to 25 வயசில் மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து டெலிவரி ஆகும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த ரத்த கசிவு வர்றது நார்மல், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கங்க. ஒரு நாளைக்கு இந்த 24 hours ஒரு 500 ml 1.5 liter கூட இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரைமரி போஸ்ட்பார்ட்டம் இமரேஜ். அதாவது டெலிவரிக்கு அப்புறம் வர ரத்த கசிவு. இது நார்மல் டெலிவரியிலையும் வரலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி ஆயுதம் போட்டு எடுத்தாலும் வரலாம், சிசேரியன் பண்ணாலும் வரலாம். ஸோ இது மாதிரி வர்றப்ப நம்ம உடம்பில் நார்மலாக 5 liter ரத்தம் தான் இருக்கும். ஸோ அதிகமாக ஒருத்தங்களுக்கு ரத்தப்போக்கு வித்தின் 24 hours அதிகமாக ரத்தப்போக்கு ஆச்சு அப்படின்னா அவங்களோட பிபி கம்மியாயிரும், ஹார்ட் வீக் ஆயிரும், உயிரிழப்பு நேரிடும். ஒரு 20-22 ஒரு சின்ன ஃபீமேல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையை பார்த்துக்கணும், அந்த ஃபேமிலி வில் பி சஃபரிங். ஸோ முக்கியமாக இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்களோட கர்ப்பப்பையை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக சின்னதாக கையிலையோ தொடையிலையோ ஒரு ஊசி போட்டு எந்த இடத்துல இந்த ரத்த குழாய், கர்ப்பப்பைக்கு போகிற ரத்த குழாய் லீக் ஆகுதோ அதை அடைச்சிடலாம். அடைச்சிட்டா அவங்க அதுக்கப்புறம் ரத்தம் போக்கு அதிகமாக ஆகிறது இம்மிடியட்டாக ஸ்டாப் ஆயிரும். அவங்க நார்மல் லைஃப், குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், நார்மலாக அவங்க வீட்டு வேலை செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். முக்கியமாக அவங்க உயிரிழப்பை தடுக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ நிறைய சீரியஸான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அதற்கான சிகிச்சை முறைகளில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகளில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியோடைய பங்கு இருக்கா டாக்டர்? நல்ல கேள்வி. இப்போ புற்றுநோய்ங்கிறது ரொம்ப அதிகமாக கண்டுபிடிக்கிறோம். எதனால அப்படின்னா, முன்னாலையும் இருந்திருக்கலாம், இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பிஸா பர்கர்ஸ் இதனால் சாப்பிட்றதுனால புற்றுநோய் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டயக்னோஸ்டிக், நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி, நிறைய ஸ்கேன் பண்ணுறோம், அதனால புற்றுநோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். இதில் ரோல் ஆஃப் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி இன் புற்றுநோய், ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி நம்ம உடம்பில் எந்த இடத்துல கட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உடனே கண்டுபிடிச்ச உடனே அது கேன்சரா இல்லையான்னு தெரியாது. அது கேன்சர்னா அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட், கேன்சர் இல்லை அப்படின்னா வேறு விதமான ட்ரீட்மெண்ட். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வயிறை ஓப்பன் பண்ணாமல், நுரையீரலை ஓப்பன் பண்ணாமல், பர்க்யூட்டேனியஸாக ஸ்கின் மூலமாகவே சின்னதாக ஒரு துவாரம் போட்டு அந்த கட்டியிலேருந்து ஒரு சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். புற்றுநோய் இருக்கா, சில பேருக்கு ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கங்க நுரையீரலில், அது கேன்சராகவும் இருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் டிபி அதிகமாக இருக்குது, டிபி கட்டியாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஃபங்கஸ் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால் கூட இருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிக்க அதுக்கு ஓப்பன் பண்ண தேவையில்லை, நுரையீரலை ஓப்பன் பண்ண தேவையில்லை, சின்னதாக ஒரு ஊசி போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கேன்சர்னால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், இப்போ டிபி இருந்தது அப்படின்னா மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் கண்களில் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. ஸோ இந்த கண்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி எந்த அளவுக்கு பயன்படுது டாக்டர்? இப்போ நம்ம ஊரில் நிறைய ரோட்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் ஃபாஸ்ட் டிரைவிங் பண்ணுறாங்க. இப்போ வி ஆர் கம்மிங் அக்ராஸ் வித் மெனி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். தோ இப்போ ஹெல்மெட் போடுறோம், சேஃப்டி சீட் பெல்ட் போடுறோம், என்ன ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சில சமயங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறப்ப, தலையில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறப்ப கண்ணுக்கு போகிற நரம்பு கிட்ட கட் ஆயிரும். கட் ஆகிறதுனால கண் வெளியில் வந்துடும், கண் பார்வை கம்மியாயிடும். இந்த கண்டிஷனுக்கு பேர் கெரோட்டிகோ கேவர்னஸ் ஃபிஸ்டுலான்னு பேர். அதாவது மூளைக்கு நார்மலாக போக வேண்டிய ரத்த குழாய் போகாமல் கண்ணுக்கு போய் இப்போ ஒரு கண் வெளியில் வந்துடும். கண் வெளியில் வந்து அவங்க பார்வை கிராஜுவலாக கம்மியாகிட்டு இருக்கும், கண் ரெட் ஆகும். ஸோ இதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையில் சரி பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணியும் சர்ஜரியும் பண்ண முடியாது. இந்த ஆஞ்சியோகிராம் மெத்தடில் சரி பண்ணால் அந்த வெளியில் வந்த கண் உள்ளே போயிடும், பார்வை போகிறத கம்மி பண்ணிடலாம். சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் பார்வை போகிறத கம்மி பண்ணிடலாம். இது வந்து ஒன்லி, இந்த ட்ரீட்மெண்ட் ஒன்லி பாசிபிள் பை எம்பலைசேஷன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் எம்பலைசேஷன். தொட மூலமாக போய் அந்த கண்ணுக்கு போகிற ரத்த குழாயில் காயில் மாதிரி ஒன்று போட்டு அடைச்சிட்டா இந்த கண் வெளியில் வந்தது உள்ளே போயிடும், பார்வை போகிறத தடுத்துடலாம். ஓகே டாக்டர், அண்ட் அதே மாதிரி வந்து ஜாண்டிஸ்க்கு கூட வந்து அதற்கான சிகிச்சை முறையில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கல்லீரல்லேருந்து இந்த பித்த நீரெல்லாம் குடலுக்கு போனால் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும். அந்த மாதிரி போகிற இடத்துல அடைப்பு வர்றதுக்கு பேர் ஜாண்டிஸ்ன்னு பேர். இந்த அடைப்பு வந்துச்சு அப்படின்னா
அந்த அடைப்புனால வர ஜாண்டஸ்க்கு பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டஸ். இந்த மாதிரி இருக்கிறப்ப கேன்சருக்குரிய மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை வயிறை ஓப்பன் பண்ணி அந்த அடைப்பை எடுத்து விட வேண்டியதில்லை. கல்லீரலில் சின்னதாக ஒரு ஊசி போட்டு ஒரு டியூப் போட்டால், இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது தண்ணி தேங்கி இருந்ததுன்னா ஒரு டியூப் போட்டு வெளியில் எடுத்துடுறோம்ல, அதே மாதிரி ஒரு டியூப் போட்டு வெளியில் வச்சுட்டா அந்த பித்தநீரெல்லாம் வெளியில் வந்துடும், ஜாண்டஸோட மஞ்சக்காமால லெவல் கம்மியாயிடும். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுக்கப்புறம் இந்த டியூபை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டென்ட் வச்சிடலாம். வீட்டில் ஒரு பைப் அடைச்சி போச்சு அப்படின்னா பிளம்பரை கூப்பிட்டு அந்த பைப்பை எடுத்துகிட்டு வேறு பைப் வைக்கிறோம். அதே மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் உள்ள ஒரு பைப் வச்சிடலாம், அதுக்கு பேர் ஸ்டென்ட்டுன்னு பேர். ஸ்டென்ட் வச்சுட்டு இந்த டியூப் எடுத்துடலாம். நீங்கள் முன்னால் எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வெளியில் ஒரு டியூபு எதுவுமே இருக்காது, இந்த ஜாண்டஸ் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட்டை அவங்க கொடுக்கலாம். இதுக்கு பேர் பிலியரி ட்ரைனேஜ் ஆர் பிலியரி ஸ்டென்டிங் ப்ரொசீஜர்னு பேர். சூப்பர் டாக்டர். அஸ்வத், ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பயம் தானே. ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் உடனே வேற வழி இல்லையா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த வேற வழி தான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, சுருக்கமாக ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குறைந்த விலை, குறைந்த ரிஸ்க், குறைந்த வலி. அதாவது நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் ஆப்ரேஷன் பண்ணாமையே, அதாவது ஓப்பன் சர்ஜரி பண்ணாமையே குணப்படுத்த முடியும். ஓப்பன் சர்ஜரி இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக சந்தோஷம் தானே. இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜிஸ்ட், அதாவது தலையிட்டு கதிர் இயக்க நிபுணர் டாக்டர் பெரிய கருப்பன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து டாக்டர் கூட பேசலாம். ரொம்பவே அற்புதமா நிறைய நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே ஈஸியா ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்த சொல்லியிருக்கீங்க டாக்டர். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்க, அதுவும் இப்ப இருக்கிற டைம்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ங்கிறது ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் திடீர்னு பார்த்தா காலில் வந்து புண்ணு ஏற்படும் டாக்டர். அப்போ வந்து அந்த புண்ணு ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகி கிட்டத்தட்ட காலே எடுக்கிற நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு டாக்டர்? ஓகே, நல்ல கேள்வி. நீங்கள் பார்வதி நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ சுகர் இருக்கும். சுகர் இருக்கிறப்ப இம்பார்ட்டன்ட் எப்படி ஃபஸ்ட்டு கடைசியில் ப்ரிவென்ஷன் பார்ப்போம். இப்போ காலில் ஏதாவது வலி இருக்குது அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சுகர் இருக்கிறப்ப காலில் வலி இருக்குது அப்படின்னா எதனால் காலில் வலி வரலாம் அப்படின்னா, காலுக்கு போகிற ரத்த குழாய் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா கால் வலி வரும். ஃபஸ்ட்டு கால் வலி தான் வரும், புண்ணு வர்றதுக்கு முன்னால் கால் வலி வரும். அப்போவே நம்ம அதை அட்ரஸ் பண்ணிட்டா ஈஸி. ஸோ இந்த கால் வலின்னு நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. காலில் போகிற ரத்த குழாய் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. காலில் போயிருக்க ரத்த குழாய் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா, அது சின்ன அடைப்பு அப்படின்னா மருந்து மாத்திரை கொடுத்தே சரி பண்ணிடுவாங்க. அதில் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா தொட மூலமாக ஒரு சின்னதாக ஒரு டியூப் மாதிரி போட்டு அதை பெருசு பண்ணி விட்டுறலாம். இதுக்கு பேர் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு பேர். சின்னதாக ஒரு டியூப் விட்டு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒன்று பண்ணிட்டால் அதுக்கப்புறம் நடக்கிற தூரம் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுற சமயத்தில் தான் சரி வலி இருக்குது, நம்ம ஓவர் தி கவுண்டர் இந்த ஃபார்மசியில் போயிட்டு எனக்கு வலிக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னு சாப்பிட்றப்ப வலி மாத்திரை இந்த ரத்த குழாய் அடைப்பை சரி பண்ணாது. ரத்த குழாய் அடைப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக மருந்தோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியாகும். ரொம்பவே அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்? டேக் ஹோம் மெசேஜ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பதே பெட்டர். இப்போ நான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியோ இன்டர்வென்ஷன் நியூரோ தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறதுனால ஒரு பேசிக் ஃபேக்ட், இப்போ மூளையில் எடுத்தால் ஸ்ட்ரோக் வர்றத, பக்கவாதம் பிரெயின் அட்டாக் வர்றத எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணணும். இப்போ ஒரு மேலாக இருக்காங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அடிக்குவேட். இப்போது நம்ம ஃபுட்டில் வந்து டெஃபினட்டாக சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். ஃப்ரூட்ஸ் ஆல்வேஸ் யூ ஸ்டார்ட் யுவர் டயட் வித் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் அடிக்குவேட் பிளென்டி ஆஃப் வாட்டர், ரெகுலர் வாக்கிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 15-20 minutes, அப்புறம் முடிஞ்சால் ப்ரீதிங் எக்ஸசைஸ். இதெல்லாம் வில் இம்ப்ரூவ். இது ரத்த குழாய் எந்தெந்த இடத்துல இருக்கோ எல்லா இடத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பிரெயின் அட்டாக் வர்றதுக்கோ, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் வர்றதுக்கோ, கேன்சர் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்ப கேன்சரோட இன்சிடென்ஸ், அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் கம்மி பண்ணும். இந்த வாக்கிங் இதெல்லாம் போகிறதுனால காலில் போகிற ரத்த குழாய் அடைப்பு உண்டாகாது, நம்ம ஸ்டாமினா கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜி.
ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்குமே இது வந்து ஒரு புது ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் அப்படின்னாலே பயம் இருந்திருக்கும். ஆனால் ஆப்ரேஷனே இல்லாமல் இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலியமாக வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றத வந்து இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜிஸ்ட் அதாவது தலையீட்டு கதிர் இயக்க நிபுணர் டாக்டர் பெரியகருப்பன் அவர்கள் இணைந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியோடைய மகத்துவம் பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் நிறைய முக்கியமான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். எஸ் இதே மாதிரி வேறொரு வணக்கம் தமிழால் உங்களை சந்திக்கிறோம். Until then it's bye from Ashwath and Parvati.